அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 17ஆம் தேதி 17/9/2022 அன்று சுயம்வர கலா பார்வதி ஹோமம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக கோவூர்ல, போரூர் பக்கத்தில் இருக்கிற கோவூர்ல தனலட்சுமி கல்யாண மண்டபம் அப்படின்ற இடத்துல வந்து சிறப்பாக நடைபெற இருக்கிறது. சுயம்வர கலா பார்வதி ஹோமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்வாச மகாமுனி இந்த மந்திரத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவிக்கே நிறைய தடைகள், திருமணத்தில் வந்து நிறைய தடைகள் இருந்தது. அந்த தடைகளை தகர்ப்பதற்காக இந்த மந்திரத்தை, இந்த மகாமந்திரத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து அந்த மந்திரத்தை ஜபம் செய்து அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மிகவும் சிறப்பாக பார்வதி தேவியை வந்து அவங்க மட்டும் திருமணம் பண்ணிக்காம நிறைய பேருக்கு வந்து திருமணம் பண்றதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுப்பதற்காக அந்த மந்திரம் வந்து உபயோகப்படுகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சுயம்வர கலா பார்வதி ஹோமம்ன்ற மந்திரம் வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்ற விஷயத்துல வந்து ஒரு எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த திருமணம் பொருத்தம் பார்க்கப்படுகின்றது. அந்த திருமண பொருத்தம் வந்து எதை வைத்து பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏல்பி அட்சய லக்னத்தை வைத்து வந்து நாங்க பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அதுதான் நிகழ்காலத்தினுடைய லக்னம், அதனாலதான் அட்சய லக்னத்தை வச்சு நம்ம பார்க்கிறோம். இந்த திருமணத்தின் போது அந்த மேட்சிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மேட்சிங் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பொருத்தம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் வந்து பொருத்தமாக இணக்கமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில இருப்பதற்காக மட்டும்தான் அந்த மேட்சிங்ன்ற விஷயமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அந்த சூட்சுமத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி இதை வந்து பொருத்தம் பார்ப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த நிகழ்வுல நாங்க சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வுல வந்து நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் தான் உங்களுக்கு இந்த நிகழ்வை பத்தி டீட்டெயிலா பேச போறாங்க. இந்த நிகழ்வு வந்து பிரம்மாண்டமாக அரங்கேற போகிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அஸ்ட்ராலஜர் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்க ஜாதக கட்டத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு திருமண தடையாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கிரகங்களோ கடவுளோ காரணம் இல்லை அப்படின்றதுதான் எங்களுடைய வாதம். அப்ப யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தனுடைய கர்மாவும் நட்சத்திர பாதத்தின் வழியாக நிறைய விஷயங்களை இயக்குகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது யார் காரணம்? ஒன்னு வந்து குடும்பத்தினர் காரணமாக இருக்கலாம், அப்பா அம்மா காரணமாக இருக்கலாம், ஜாதகரே காரணமாக இருக்கலாம், ஜாதகருடைய வேலைக்கு வந்து காரணமாக இருக்கலாம், ஜாதகருடைய கௌரவம் காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா அப்பா அம்மா வந்து கௌரவத்தை முன்னிறுத்தி வந்து இந்த திருமணத்தை வந்து நாங்க இப்படிதான் நடத்தணும், இந்த மாதிரி பெண் தான் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பிரேக் பண்றது எப்படி? அப்ப யார் தடையாக இருக்கிறதுன்ற விஷயம் இந்த ஜாதகத்துள்ளேயே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ லக்னம் 5வது இடத்துல வந்து சூரியன் இருப்பார். ஓகேங்களா, பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே கடக லக்னம் வரும்போது திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பத்தின் மூலமாக அந்த அப்பாவே காரணமாக இருப்பதற்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து அந்த அந்த ஜாதகத்துல வந்துடும். அப்ப தடையாக இருப்பதற்கு காரணம் வந்து அப்பாவே, அப்பாவுடைய கௌரவம், அப்பாவுடைய நிலப்புலன்கள், அப்பாவுடைய பூர்வ புண்ணியம் இருக்கு இல்லைங்களா, அப்பாவுடைய சொத்து பத்துக்கள், இதுவே தடையாக இருந்து எனக்கு இந்த மாதிரி பெண்ணு தான் வேணும், அப்பதான் எனக்கு சொத்து பத்து வரும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை வந்து போஸ்ட்போன் பண்றதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் இதுல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து ஒரு 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 வரன் பாத்தீங்கன்னா, வேலை வந்து ஒரு இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்காரு, இந்த இடத்துக்கு வந்தாதான் வந்து
நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாரு. ஓகேங்களா, அவர் ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்காரு, அந்த வில்லேஜுக்கு வந்தாதான் அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த திருமணத்தை தடையாக இருப்பதற்கு ஒரு காரணமாக உள்ளது அப்படின்ற விஷயமும் எல்லாமே இந்த ஏஎல்பி லக்னம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எது தடையாக இருக்கிறது அப்படின்ற விஷயம், இந்த ஜாதகத்தை ஒருவருடைய ஜாதகத்தை ஏஎல்பி லக்னம் மூலமாக பார்க்கும்போது அது கிளீனா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ இதை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க யாருக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்க 9840072167, திருப்பி சொல்றேன், 9840072167, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்க பேரை போட்டு, உங்க பேர் மட்டும் போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்க கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும், லொகேஷன் முதற்கொண்டு எப்படி ஷேர் பண்றது அப்படின்ற விஷயத்த நாங்க வந்து ரெடியா இருக்கோம். நாங்க வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்றோம். ஓகேங்களா, இந்த சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ஷார்ப்பா வந்து 17ஆம் தேதி அன்று வந்து 7 மணிக்கு ஷார்ப்பா சங்கல்பம் ஆரம்பிக்கும். கூட வந்து 2 பேர் வரலாம். ஏன் 2 பேர் சொல்றோம்னா, பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அந்த பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு சாப்பாடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நாங்க கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல உங்க பேர் வந்து 2 பேர் கூட வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். 7 மணிக்கு காத்தால வந்து சங்கல்பம் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தோட நீங்க வரலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க எடுத்துட்டு வாங்க. கூட வந்து ஒரு சிறிய கட்டணமும் இதுல இருக்கு. அந்த கட்டணம் பாத்தீங்கன்னா 1200 ரூபீஸ், 1200 ரூபாய் வந்து நீங்க சங்கல்பம் பெறுவதற்கு உண்டான கட்டணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு தனி நபரா வந்து ஒரு ஹோமம் பண்ணும் போது உங்களுக்கு 70,000 to 1,00,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். தனி நபரா உங்க வீட்டுல மட்டும் இந்த ஹோமம் பண்றீங்க அப்படின்னா, சுயம்பர கலா பார்வதி ஹோமம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இந்த 1200 ரூபாய் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் சேர்ந்து பண்றதுனால ஒரு சின்ன தொகையா நாங்க வந்து கலெக்ட் பண்றோம். இதுக்கு பிரசாதம் இருக்கு, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறோம். அது இல்லாம வந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஹோமம் முடிஞ்ச உடனே மதிய சாப்பாடு இருக்கும் உங்களுக்கு. நீங்க அதுக்கப்புறம் வந்து மதிய சாப்பாடு முடிஞ்ச உடனே நீங்க வந்து ஜோதிட ஆலோசனை, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஏஎல்பி அஸ்ட்ராலஜிஸ் வராங்க, அவங்க மூலமாக வந்து இலவச ஆலோசனை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி சார், நான் வந்து ஆஸ்திரேலியால இருக்கேன், நான் லண்டன்ல இருக்கேன், நான் வெளியூர்ல இருக்கேன், நான் எப்படி கலந்துக்கிறது? ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் இந்த நம்பருக்கு 9840072167 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சீங்கன்னா போதும். உங்க சங்கல்பம், உங்க கோத்திரம், உங்களுடைய நட்சத்திரம் எல்லாமே நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்காக நாங்க சங்கல்பம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த உதவி எங்களால சிறப்பா பண்ண முடியும் அப்படின்றதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சோ சியம்ப கலா பார்வதி ஹோமம் ஒரு பெரிய கிராண்ட் சக்சஸா, ஏன்னா வாழ்க்கையில வந்து திருமணம்ன்றது ஒரு முக்கியமான நிகழ்வு சார். இந்த நிகழ்வுல ஒரு சின்ன தடை கூட வரக்கூடாது, எல்லாருக்கும் திருமணம் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்த வந்து நடத்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுல கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.